எல்லா புகழும் இறைவனுக்கு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூரோ கப் செமிஃபைனல்ஸ் 1 பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் யார் யாருக்கு மேட்ச்னு பார்த்தீங்கன்னா, இட்டாலி வெர்சஸ் ஸ்பெயின். இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாண்டில் வெம்பிளி ஸ்டேடியத்தில் நடக்குது. ஸோ இந்த செமிஃபைனல்ஸ் தான் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னா ரெண்டு டீமுமே ஈக்குவலாக விளையாடக்கூடிய டீம்மு. ஏன்னா இவங்களோட பழைய ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் அதிக தடவை மோதியிருக்காங்க. இந்த யூரோப்பியன் சாம்பியன்ஷிப்பாக இருக்கட்டும், வேர்ல்ட் கப்பாக இருக்கட்டும், அதிக தடவை இவங்களுக்குள்ளே தான் நாக் அவுட் ஸ்டேஜ் வந்து அதிகமாக வருது. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இட்டாலி டீமை பற்றி பார்த்துருவோம். இட்டாலி டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அவங்களோட கோச் வந்து மான்சினி. அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கோச்சுன்னு கூட இட்டாலிக்கு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 32 மேட்சாக அவங்க தோக்காமல் ஒன்று வின் பண்ணுறாங்க, இல்லை ட்ரா பண்ணுறாங்க, இல்லை அடுத்த டீமை தோக்கடிச்சுறாங்க. அந்த மாதிரி தான் ஒரு பவர்ஃபுல்லாகவே இருக்கிறாங்க. அவங்க டீமோட மிகப்பெரிய பலன் யாராருன்னு பார்த்தீங்கன்னா, பவுன்சேன் செலானியும். ஏன்னா இவங்க தான் டிஃபென்ஸ்லேருந்து ரொம்ப ரொம்ப நல்ல சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜுவாண்டஸில் இவங்களோட குவார்டினேஷன் அதுலேயுமே சூப்பராக இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து கண்ட்ரிக்கு வரும்போது நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறாங்க. அவங்களோட லெஃப்ட் பேக் பார்த்திங்கன்னா இப்போ இன்ஜுரியில் இருக்கார். ஸோ அவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணதில் இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு அவரால் ப்ளே பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அவருக்கு பதிலாக வேறு ஒரு பிளேயரை போட்டாலும் அந்த பொசிஷனில் வந்து அவங்க டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, அவங்களோட மிட்ஃபீல்டு வந்து அதுவும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வெராட்டி, ஜோகினோ, அப்புறம் லோக்கல் டீ, இந்த மாதிரி ரொம்ப நல்ல பிளேயராக தான் இருக்கிறாங்க. ஸோ இட்டாலியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, மிட்ஃபீல்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை விட இம்பார்ட்டன்ட் என்னென்னா, கோல் கீப்பர். அவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 11 மேட்சோ 12 மேட்சோ பார்த்தீங்கன்னா, ஒரு கோலோ ரெண்டு கோலோ தான் இது வரைக்குமே வாங்கியிருக்காங்க. இந்த யூரோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கோல் தான் வாங்கியிருக்கிறாங்க. இந்த கோல் கீப்பர் டொனாரமா பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. டிஃபென்ஸ் விடுற பால இவர் சேவ் பண்ணிடுறாரு, மேக்ஸிமம் சேவ் பண்ணிடுறாரு. ஸோ இவங்க டிஃபென்ஸுக்கும் கோல் கீப்பருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஆனால் இவங்க ஃபார்வர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா, பெரிய லெவலில் ஸ்டார் பிளேயர் யாரும் கிடையாது. அதுதான் இவங்களுக்கு வந்து மைனஸ் அமையுது. இவங்க வந்து ஒரு டீம் கோஆர்டினேஷனாக விளையாடும் போது இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கிறது. அதனால தான் இவங்க ஃபார்வர்டை பற்றி இன்னும் வெளியே பேசாமல் இருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு டீமாக விளையாண்டா தான் இவங்களால் மேக்ஸிமம் வந்து கோல் ஸ்கோர் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. எனக்கு என்னென்னா, ஒரு லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இட்டாலி எப்போது ஒரு டிஃபென்ஸ் கேம் தானே அதிகமாக ப்ளே பண்ணுவாங்க, பெல்ஜியம் கூட என்னடா அட்டாக்கிங் கேம் விளாட்றாங்கிற ஒரு டவுட் எனக்கு அதிகமாக இருந்தது. நான் யாரை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன்னா, அவங்களோட கோச் மான்சினியை தான் பெருமையாக நினைப்பேன். ஏன்னா அவர் வந்து பெல்ஜியம் கூட எதிராக ஒரு டாக்டிக்ஸ், புது டாக்டிக்ஸை கொண்டு வந்து அவங்கள அப்படியே விளையாட விடாமல் பண்ணதுக்கு வந்து அவர் தான் காரணம்னு எனக்கு தோணுது. அடுத்து நம்ம ஸ்பெயின் டீமை பற்றி பார்த்துருவோம். ஸ்பெயின் டீமுக்கு யார் கோச்சுன்னு பார்த்தா, லூயிஸ் என்ரிக்யூ. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பார்சிலோனாவில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து கோச் பண்ணியிருக்காரு. இவர் வந்து நிறையா ரெக்கார்டு வந்து பார்சிலோனாவில் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாக்கிங் கோச்சு. இவர் வந்து இப்போ வந்து ஸ்பெயினில் பார்த்திங்கன்னா யங் பிளேயர்ஸாக இறக்கியிருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் வேர்ல்ட் கப்புக்கு வந்து டீம் செட் பண்ணுறக்காக இப்போவே இவர் வந்து யங் பிளேயர்ஸை வச்சு யூரோவில் வந்து ஒரு ட்ரையல் பார்க்குறாரு. இவர் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, லாப்பாட்டோ, டாரஸ், இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா டிஃபென்ஸு. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு யங் பிளேயர். ஆனால் இட்டாலியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஏஜ்டு பர்சன். ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 35, ஒருத்தருக்கு 36. ஆனால் இந்த டீமை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யங் பிளேயர்ஸாக இருக்காங்க. ஸோ வந்து டீமில் வந்து நல்லாவே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போகணும்னு எனக்கு தோணுது. ஆனால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஸ்பெயினில் வந்து ஆல்பா இருக்கார் லெஃப்ட் பேக்கில். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாக்கிங்னே சொல்லலாம் ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும். அதே போல் அடுத்து நம்ம யாரை பற்றி பேசலாம்னா, கோல் கீப்பர் வந்து பார்த்திங்கன்னா குரோஷியா கூட வந்து மிஸ்டேக் பண்ணார். ஒரு மைனஸ் பாஸை வந்து ஓன் கோலாக விட்டுருவார். பட் சுவிட்சர்லாண்டு கூட பெனால்ட்டியில் அவரால் தான் வின் பண்ணதுன்னே நான் சொல்லுவேன். ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மிட்ஃபீல்டு தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பஸ்கெட்ஸ் இருக்காப்புல, பெட்ரி, கோக்கு, இவங்க மூணு பேர் இருக்காங்க. அது இல்லாமல் தியாக அவர் சப்ஜெக்டில் வர இருக்கார். இவங்க டீமில் வந்து மிட்ஃபீல்டரை பொறுத்த வரைக்கும் சூப்பராக ஆடுவாங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கும் ப்ளஸ்ஸு. பஸ்கெட்ஸ் வந்து ஒரு சீனியர் பிளேயர் உங்களுக்கு தெரியும், பெட்ரி வந்து ஒரு யங் பிளேயரு. அவரோட கேம் வந்து 18 வயசில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா லாலிகாலே பார்த்தீங்கன்னா அவர் தான் அதிக கேம் விளாண்டாருன்னு நினைக்கிறேன். அதே போல் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோவில் வந்து அதிக மினிட்ஸ் விளாண்டு அதிக டிஸ்டன்ஸை கவர் பண்ணது அவர் தான். ஆனால் ஸ்பெயினுக்கும் இட்டாலிக்கும் சேம் ஒரே நிலைமை தான். என்னென்னா, ஃபார்வேர்டு ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக்கிங் டீம் தான். பட் வந்து ஃபார்வேர்டு வந்து நிறையாவே மிஸ்டேக் பண்ணுறாங்க. மோராட்டா, சபியா, டாரஸ், இப்படி இப்போ யங் பிளேயர் இருந்தாலும் அவங்களால வந்து கோல் ஸ்கோர் பண்ண முடியல. நிறையா வந்து சான்ஸ் வந்து மிஸ் பண்ணுறாங்க. சுவிட்சர்லாண்டு கூடயும் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பால் வந்து அடித்தாங்க, பட் அவங்களால கோல் ஸ்கோர் பண்ண முடியல. அதுதான் இங்கே வந்து ஒரு மைனஸாகவே இருக்குது. இவங்க டீம்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் பிளேயர் இல்லை. ஸோ ரெண்டு டீமும் பொறுத்த வரைக்கும் ஃபார்வேர்டு வந்து கொஞ்சம்
வீக்காக தான் இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறது அந்த போர்ச்சுகல் அப்புறம் ஃப்ரான்ஸ் எல்லாம் எப்படி ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்டார் பிளேயர் ஃபார்வர்டு இருக்காங்க, அந்த மாதிரி இந்த டீம் இந்த ரெண்டு டீம்லேருந்து மிஸ் ஆகுறாங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி செமிஃபைனல்ஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக போவோம். அதுக்கு முன்னாடி இவங்களோட பழைய ரெக்கார்ட்ஸை நம்ம பார்த்துருவோம். இட்டாலி வெர்சஸ் ஸ்பெயின் லாஸ்ட்டாக 14 மேட்ச் விளாண்டுருக்காங்க. இதில் இட்டாலி 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, 7 மேட்ச் ட்ரா பண்ணியிருக்காங்க, 5 மேட்ச் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இவங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் வந்து நடந்திருக்கு 2011 2-1 சொல்லி இட்டாலி வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யூரோ 2016 தான் 2-0 சொல்லி ரவுண்ட் ஆஃப் 16 ஸ்பெயினை வந்து வெளியே அமைச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்த பொறுத்த வரைக்கும் இட்டாலி வந்து வின் பண்ணியிருந்தா லூஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ வந்து இந்த யூரோவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இட்டாலி ஃபார்மில் இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஹீரோ கப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து 7 தடவை வந்து 1960 2020 வரைக்கும் பார்த்திங்கன்னா 7 தடவை மோதியிருக்காங்க. தொடர்ந்து 4வது ஹீரோ கப்பாக இவங்க மோதிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த 3 ஹீரோ கப் பற்றின ரிசல்ட் வந்து நம்ம பார்த்துருவோம். 2008 2012 பார்த்திங்கன்னா ஸ்பெயின் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா 2011 வந்து ஃபைனலில் 4-0 சொல்லி அதிகமான கோல் முறையில் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. 2016 ஹீரோவில் பார்த்திங்கன்னா இட்டாலி வந்து வின் பண்ணியிருக்காங்க 2-0. ஸோ இந்த ஹீரோ வந்து யார் வின் பண்ணுவான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இட்டாலியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேஜர் டோர்னமெண்ட் அதாவது ஹீரோ கப் வேர்ல்ட் கப்பில் வந்து 12 செமிஃபைனல்ஸ் இது வரைக்கும் வந்து ரீச் ஆகியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து அதிக முறை யார் செமிஃபைனல்ஸ் ரீச் ஆகியிருக்கான்னு பார்த்திங்கன்னா ஜெர்மனி தான் 20 டைம் வந்திருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த 11 செமிஃபைனல்ஸில் 9 செமிஃபைனல்ஸ் வந்து டையாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு, நெகட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இந்த மேட்ச் வந்து யார் ஜெயிப்பான்னு சொல்லி நம்ம இன்றைக்கி நைட்டு நமக்கு தெரிஞ்சிடும். இத்தாலியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த யூரோ கப்பில் வந்து 5 மேட்ச் நடந்திருக்கு, 5 மேட்ச்லேயே வின் பண்ணியிருக்காங்க. அதுவே உங்களுக்கு ஒரு ரெக்கார்டு தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காங்க. வேர்ல்ட் கப் 1990 பார்த்தீங்கன்னா 6 மேட்சுமே வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து இந்த ரெக்கார்டையும் நம்ம நோட் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டு வந்து 2010 வேர்ல்ட் கப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச்சுமே வின் பண்ணுறாங்க. பட் ஃபைனலில் வந்து 1-0 சொல்லி ஸ்பெயின் கூட வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. அந்த வேர்ல்ட் கப் எங்கே நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும், சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்தது. ஸோ இட்டாலியும் ஸ்பெயினும் வந்து கொஞ்சம் ஒரு ஈக்குவலான டீம் தான் நான் ஆல்ரெடி நான் சொன்னதான். பட் இந்த ஹீரோ பொறுத்த வரைக்கும் இட்டாலியோட ஆதிக்கம் அதிகமாகவே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் யார் வின் பண்ணுவான்னு கேட்டால் இட்டாலிக்கே அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா இட்டாலியோட லாஸ்ட் கேம் பர்ஃபார்மன்ஸும் ஸ்பெயினோட லாஸ்ட் கேம் பர்ஃபார்மன்ஸும் கம்பேர் பண்ணும்போது இட்டாலியோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னு சொல்லுவேன். ஒருவேளை இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அடுத்து நம்ம கோபா அமெரிக்கா செமிஃபைனல் ரிசல்ட் வந்து நம்ம பார்த்துருவோம். இதில் மேட்ச் யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் வெர்சஸ் பெரு. இந்த மேட்ச்சை பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்ஸில் 1-0 சொல்லி பிரேசில் வந்து வின் பண்ணிட்டாங்க. அதில் வந்து 35 நிமிஷத்தில் லூக்காஸ் வந்து கோல் ஸ்கோர் பண்ணார். இன்றைக்கி காலில் அந்த செமிஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரேசில் வந்து போராடி தான் வின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பால் பொசிஷன் பார்த்திங்கன்னா 55-45 தான் இருக்குது. பட் குரூப் ஸ்டேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்கள வந்து 4-0 சொல்லி வின் பண்ணாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த குரூப் ஸ்டேஜில் ஆன அளவுக்கு கேம் இன்றைக்கி ஆடலையுங்கிற வருத்தம் வந்து எனக்கு வந்து இருக்குது. ஸோ இப்போ இவங்க வந்து ஃபைனல் போயிட்டாங்க. 2வது செமிஃபைனல் பார்த்திங்கன்னா நாளை காலைல 6:30 அர்ஜென்டினா வெர்சஸ் கொலம்பியா. ஸோ அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். அதில் யார் ஃபைனல் போவான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.